ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம். அனுஸ்தரனை வழங்குவது கடந்த 18 வருடகாலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ் அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு திசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியல் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி டிரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ள வாரியான சுத்தம் இந்த நாள் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப், ஊடகவியலாளர் பஷீர் முகமது கலந்து கொள்ளும் தீர்க்கம் அரசியல் தெளிவு. தலைப்பு: சமகால முஸ்லிம் சமூகம் சார் அரசியல் பிரச்சினைகளும் தீர்வுகளுக்கான முன்மொழிவுகளும் உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். வணக்கம் அன்பாத நேர்களே, ஒரு சந்தோஷமான இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இணையவழியினூடாக ஸ்கை தமிழ் என்ற இந்த இணையதளத்தின் ஊடாக இணையவழியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைய தினமும் கூட சமகால அரசியல் விவகாரங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, சூடுபிடித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. சிறுபான்மை அரசியல் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக இந்த காலப்பகுதி என்பது ஒரு மிக நீண்டு கதையாடக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். COVID-19 நாட்டிலே மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருமே அந்த COVID-19 வாழ பழகியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு எதிர்கட்சியை சார்ந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த COVID-19 கட்டுப்படுத்துவதில் இப்பொழுது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற செயற்பாடுகள், அதேவேளை நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில், என்ன மாதிரியான ஒரு மனோநிலையில் இருக்கின்றீர்கள் என்ற விடயத்திலிருந்து ஆரம்பிப்போம். உண்மையிலேயே COVID-19 சம்பந்தமான பல விடயங்கள் நான் நினைக்கின்றேன். சென்ற மாதங்களிலே பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்தில் கூட அதிகூடிய பேசப்பட்ட ஒரு விடயமாக COVID-19 காணப்படுகின்றது. உண்மையிலே ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இந்த இரண்டாவது அலையாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த COVID-19 தாக்கத்திலிருந்து அரசாங்கம் சில தவறுகள் விட்டிருக்கலாம், அல்லது அரசாங்கத்தின் மூலமான சில குறைகள் நடைபெற்றிருக்கதாகத்தான் என்னுடைய கருத்தாக அமைகின்றது. குறிப்பாக இரண்டாவது அலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பல கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அந்த கருத்துக்கள் சரியான முறையிலே அரசாங்கத்தினால் செவி மடுக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இரண்டாவது அலை தோன்றியிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்கத்துக்கு அவர்களுடைய 20வது திருத்தத்தை எவ்வாறு அரங்கேற்ற வேண்டும், அல்லது 20வது சட்டத்தை எவ்வாறு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே காட்டிய அக்கறை COVID-19 இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த முன்னெடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது.
குறிப்பாக ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே. நிச்சயமாக நீங்கள் ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கின்றீர்கள் என்ற நிலைப்பாட்டில இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பிற்பட்ட அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் மார்ச் மாத காலப்பகுதியில் தான் இந்த COVID-19 முதலாவது அலை ஏற்படுகின்றது. அந்த காலப்பகுதியிலும் உங்கள் தரப்பினர் இந்த தேர்தல் இப்படியான ஒரு காலப்பகுதியில் நடத்தப்பட வேண்டுமா என்ற கருத்துக்களை தான் தொடராக முன்வைத்திருந்தார்கள். இப்பொழுது இந்த இரண்டாவது அலை காலப்பகுதியிலும் அரசாங்கம் சரியாக செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது ஒரு நியாயமானதாக இருக்கின்றதா? முதலாவது அலை ஏற்பட்ட போது அரசாங்கம் மிக சிறப்பாக இல்ல. நான் அதை சொல்ல வருகிறேன் என்னன்னா, உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக மாத்திரமல்ல, நினைக்கின்றேன் ஒரு இந்த இலங்கையிலே இருக்கின்ற ஒரு பிரஜை என்ற அடிப்படையிலே மக்கள் இவ்வாறான ஒரு எண்ணப்பாட்டிலே இருக்கின்றார்கள். இப்ப நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய முதல் அலை ஏற்பட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கைக்கு கொரோனாவினுடைய தாக்கம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது அல்லது இந்த கொரோனாவினுடைய பாதகம் சாதகம் எவ்வாறு என்பது மக்கள் மத்தியிலே சரியாக சென்று அடையாத காரணத்தினால் மக்கள் மிகவும் அச்சத்துடன் செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக முதலாவது கொரோனா நோயாளி இனம் கண்டப்பட்டதுக்கு பின்னர் நாடு அதாவது இலங்கை முழுமையாக முடக்கப்பட்டது. ஆகையால் அந்த முடக்கியதன் மூலமாக நாங்கள் அந்த அதாவது அந்த முதலாவது அலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இரண்டாவது அலையாக ஏற்பட்ட இந்த கொரோனாவினுடைய தாக்கத்துக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான கொரோனா நோயாளிகள் இனம் காணுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட சுகாதார அமைப்பைச் சேர்ந்த வைத்திய அதிகாரிகள் தொடக்கம் சுகாதார அமைப்பினுடைய சம்பந்தப்பட்டவர்கள் நாடை முடக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே அவ்வாறு முடக்கியதாக நாங்கள் காணப்பட அறியவில்லை. குறிப்பாக அந்த பிரதேசம் மாத்திரம் முடக்கப்பட்டாலும் குறிப்பாக ஒரு கார்மெண்ட்ஸ் அல்லது ஒரு மீன் சந்தையின் மூலமாக தொடர்பு வைத்திருக்கின்ற வாடிக்கையாளர்கள் அல்லது தொடர்பு வைத்திருக்கின்றவர்கள் நாடளாவிய ரீதியிலே பரந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். குறிப்பாக பஷீன் அவர்களே, நான் சொல்லவிட நீங்கள் எதிர்கட்சி உறுப்பினரா இதுக்கு பதில் அளிக்கிறீர்கள் என்று கேட்டீர்கள். அதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நோயாளிகளை கண்டுபிடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட இது மக்கள் மத்தியிலே செல்லவில்லை என்பதை அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது இன்னும் மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்படவில்லை, ஆகையால் இதுக்கு யாருமே அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற விடயங்கள் சொல்லப்பட்டது. ஆகையால் இவ்வாறான அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராதற்கு அவர்களுடைய கவலை அதாவது சில விடயங்களை தவறி இருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. உண்மையிலே COVID-19 என்பது ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஆகையால் இதை நாங்கள் அரசியல் ரீதியாக முன்னெடுக்காமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் இதை முன்னெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன், இந்த COVID-19 என்ற விடயத்தை விட அரசாங்கம் அவர்களுடைய அரசியல் அஜெண்டாக்களிலே தான் கூடுதலாக கவனம் செலுத்தியிருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக காணப்படுகின்றது. நிச்சயமாக அரசியல் எஜெண்டாக்கள் என்று சொல்லும் போது நாங்கள் முதலாவது அலை ஏற்படும் போது எங்களுக்கு இது சம்பந்தமான போதுமான அறிவு ஒன்று இருக்கவில்லை. குறிப்பாக இலங்கையாக இருக்கட்டும் ஏனைய நாடுகளாக இருக்கட்டும் இந்த COVID-19 சம்பந்தமான ஆழமான புரிதல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் முதலாவது அலையை எதிர்கொண்டோம். அதனை இலங்கையை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக வெற்றி கொள்ளப்பட்டது அந்த முதலாவது அலையும் கூட. அதேவேளை நாங்கள் முதலாவது அலையிலிருந்து ஓரளவுக்கு விடுபட்டு வெளியிலே வந்து எங்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்ற போதுதான் மீண்டும் இரண்டாவது நிலை வருகின்றது. முழு நாட்டையும் முடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருமாக இருந்தால் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற சாதாரண கூலி தொழிலாளருடைய நிலை என்னவாக இருக்கு? இப்பொழுதும் மக்கள் பாதையில இறங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியாக இருந்தால் முழு நாட்டையும் மீண்டும் முடக்குகின்ற ஒரு நிலையினால் இதனை தீர்வுக்கு கொண்டு வரலாம் என்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் நாட்டின் பொருளாதாரம் என்ன நிலைக்கு செல்லும், மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன நிலைக்கு செல்லும் என்று நினைக்கின்றீங்க? இல்லை, உங்களுடைய கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. அதாவது நாட்டினுடைய பொருளாதாரங்கள் மக்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு அமையும் என்பது சரி, அது ஒரு பக்கம் நாங்கள் வைத்துக் கொண்டாலும் பஷன் அவர்களே, இப்ப எங்களுடைய கேள்வி என்னவென்றால் இரண்டாவது அலை ஏற்பட்டது எவ்வாறு, அதாவது அந்த ஒரு 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 கார்மெண்ட்ஸிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள் இத்தனை நோயாளிகள் இனம் காணப்படுகின்றார்கள் என்றால் அந்த பரவலாக்கல் எப்படி உண்டாக்கியது, அதாவது அந்த பரவக்கூடிய காரணம் என்ன, அப்ப அரசாங்கம் இதுவரையும் அந்த எவ்வாறு அது பரவியது அல்லது அந்த பரவலுக்குரிய காரணம் என்ன என்று இதுவரையும் சொல்லவில்லை. இப்ப நீங்கள் சொன்னது போன்று நாடளாவிய ரீதியிலே நாட்டை முடக்குவது என்பது ஒரு 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 கஷ்டமான விடயம். ஏனென்றால் இன்னும் கூட இந்த கொழும்பை பொறுத்தவரையில் கூட தொடர்ச்சியாக மூடப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றது. மக்கள் இன்னும் பல கஷ்டங்கள் மத்தியிலே காணப்படுகின்றார்கள். பொருளாதார ரீதியிலும்
இன்னும் ஏனைய அடிப்படையிலும் மக்கள் பல கஷ்டங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய கருத்து என்னவென்றால், அந்த நேரத்தில் அவ்வாறான ஒரு நோயாளி எப்படி எங்களுடைய நாட்டுக்குள் வந்ததுக்குரிய காரணம் எவ்வாறு அமைந்தது, அதனுடைய பின்புலங்கள் என்ன, அல்லது அதனுக்கு பிறகு எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இவ்வாறான கேள்விகள் எழும்புகின்றது. ஆகையால் நாங்கள் சொல்லவில்லை நாட்டை முடக்க வேண்டும் என்று. நீங்கள் சொன்னது போன்று முதலாவது அலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே நாட்டை முழுமையாக முடக்க வேண்டிய ஒரு சூழல் என்னவென்றால், கொரோனாவினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை மக்கள் அச்சத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்று கூட எத்தனையோ அறிவுறுத்தல்கள் வழங்கினாலும் மக்கள் மத்தியிலே இன்று அந்த பீதி அல்லது அந்த அச்சம் இன்று இல்லாமல் போயிருக்கின்றது. ஆகையால் கட்டுப்படுத்துவது என்பது உண்மையிலே ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய என்னுடைய பார்வையிலே ஏன் அரசாங்கம் இதை ஒரு கவலை, அதாவது இதை கணக்கெடுக்காமல், இதை ஒரு 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 விசேட கவனம் கொண்டு பார்க்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. நிஜமாக பொதுவாகவே இந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் இப்படியான விமர்சனங்களை தொடராக முன்வைக்கின்ற சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. அதே போல அரசாங்க தரப்பினர் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த விடயத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாத பிரதிவாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நான் முக்கியமான பகுதிக்குள்ளே வருகின்றேன். நீங்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இப்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக இலங்கையில் இருக்கின்ற விடயம்தான் இந்த COVID-19 உயிரிழக்கின்ற உடலங்களை எரிக்கின்ற விவகாரம் தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. உள்ளூர் அரங்கிலுமாக இருக்கட்டும், சர்வதேச அரங்கிலுமாக இருக்கட்டும், இது பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இங்கே அரசு தரப்பு சொல்கிறது COVID-19 உயிரிழக்க சடலங்களிலிருந்து இந்த வைரஸ் எவ்வாறு பரவும், அது எந்த நிலைக்கு செல்லும் என்பது சம்பந்தமான போதுமான ஆய்வு முடிவுகள் இல்லாததனால் இந்த சடலங்களை புதைக்க முடியாது, எரிக்கத்தான் வேண்டும் என்று. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய மத விவகாரம், மதம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி கட்டாயம் இந்த உடலங்கள் அடக்கம் செய்யத்தான் பட வேண்டும், எரிப்பது தடை செய்யப்பட வேண்டும் என்று தொடராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள். அதே நேரம் இன்றைய தினம் கூட நான் சமூக வலைதளங்களுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருந்தது, முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் அரசு தரப்பில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. உண்மையில் நீங்கள் இந்த விடயத்தை இப்படி பார்க்கின்றீர்கள், இந்த சடலங்கள் எரிப்பதில் நியாயம் இருக்கின்றதா, அரசு தரப்பு சொல்கின்ற விடயத்தில் நியாயம் இருக்கின்றதா, அல்லது முஸ்லிம் சமூகம் கேட்கின்ற விடயத்தில் நியாயம் இருக்கின்றதா? உண்மையிலே பஷின் அவர்களே, இந்த விடயத்திலே அரசாங்கம் உண்மையிலே இந்த விடயத்தை ஒரு அரசியல் ரீதியாகத்தான் எதிர்நோக்குகின்றது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. நீங்கள் சொன்னது போன்று கோவிட் மூலமாக யாராவது இறந்தால் அல்லது மரணித்தால் அவர்களுடைய உடல்களை எரிக்கத்தான் வேண்டும் என்று WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பின் மூலமாக சொல்லப்பட்டிருந்தால், அல்லது ஏனைய நாடுகளும் அதை கடைபிடிக்குமாக இருந்தால், நாங்கள் அதிலே தலையிடுவது என்பது உண்மையிலே தேவையற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த WHO, அதாவது சுகாதார அமைப்பினால் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இறக்குகின்றவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்ய முடியும் என்று. இன்று எத்தனையோ நாடுகளிலே அடக்கம் செய்யப்படுகின்றது. இன்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய அண்மை நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட அங்கு முஸ்லிம்கள் சிறுபான்மையர்களாக வாழ்கின்றார்கள். இன்று அந்த நாட்டிலே கூட இன்று அவ்வாறு மரணிக்கின்ற முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் இன்று அடக்கம் செய்யப்படுகின்றது. இன்று இந்த ஜனாசாக்களின் மூலம் மண்ணுடன் அல்லது தண்ணியுடன் இந்த வைரஸ் கலக்கும் என்று சொல்லுகின்ற இவர்களுடைய நியாயம் எப்படி இருக்கின்றது என்றால், இன்று இது ஒரு அரசியல் என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது. நினைக்கின்ற நீங்கள் இந்த வாரத்திலே நடந்த அல்லது இந்த மாதத்திலே நடந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே நாங்கள் பேசுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதனுடைய தெளிவுகளை நாங்கள் எந்த நேரத்திலும் நாங்கள் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது இன்னும் ஒரு விடயமாக உண்மையிலே இது ஒரு முஸ்லிம்களுடைய மாத்திரமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கக்கூடாது. இன்று எல்லா மதத்தையும் எடுத்துக்கொண்டால் கூட இன்று அவர்களுடைய இறுதி சடங்குகளை அல்லது இறுதி அந்த ஒரு 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 மரணத்துக்கு பின்னர் செய்யக்கூடிய கடமைகள் என்று எல்லா மதத்திலும் காணப்படுகின்றது. இன்று என்ன நடக்கின்றது? இன்று எங்களுடைய குடும்பத்திலே ஒரு வயதான ஒருவர் இருக்கின்றார். அவர் COVID-19 தாக்கத்துக்கு ஏற்பட்டு அவரை அழைத்து செல்லுகின்றார்கள். அவர் மரணித்தால் அவர் சென்ற அந்த விடயம்தான் இறுதியாக நாங்கள் பார்த்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதற்கு பின்னர் அவரை எரிக்கின்ற ஒரு நடவடிக்கை நடக்கின்றது. ஆகையால் இங்கு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயற்பாடு தான் இங்கு முன்வைக்கப்படுகின்றது. இன்று அரசாங்கம் சொல்லுகின்ற சில கருத்துக்களை எடுத்து பார்த்தால் கூட அதிலே மிகவும் தெளிவாக விளங்குகின்றது. இன்று சில அமைச்சர்கள், அதாவது அரசாங்கத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், அரசாங்கம் சொல்லுகின்றது உங்களுடைய சுகாதார
மத்தியிலே, அதாவது சுகாதார அமைச்சின் மூலமாக ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் இதை அடக்கம் செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்கின்றோம் என்று. இவ்வாறு சுகாதார அமைச்சு மினுவாங்குடையிலே பல கொரோனா நோயாளிகள் இனம் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இவர்கள் நாட்டை முடக்கும் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை செய்யவில்லை. ஆகிய இவ்வாறான விடயங்களுக்கு இவர்களுடைய அனுமதி தேவைப்படுகின்றது, சில விடயங்களுக்கு இவர்களுடைய அனுமதி தேவைப்படுகின்றது. ஆகிய எங்களுடைய பார்வைக்கு இது ஒரு அரசியல் ரீதியாக சில குழுக்களை அரசாங்கம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், சில இனங்களுக்கான சாதக தன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காகவும் தான் இன்று இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுப்பது என்பது இன்று தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்று சொல்லுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, நீங்கள் சொல்கின்றீர்கள் ஒரு குழுவை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகளையும் உங்களுடைய கட்சி தான் எடுத்துக்கொண்டது. அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். பெருவாரியான முஸ்லிம்கள் இங்கே ஆளுந்தரப்பில் இருக்கின்ற கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அவர்களுடைய கருத்தியலாக இருந்ததும் கூட ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்தியலை மையப்படுத்திதான் அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் இருந்தன. அவர்களுக்கு இப்பொழுது மக்கள் வழங்கியிருக்கின்ற இந்த ஆதரவை அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள், அதிலே என்ன பிழை இருக்கின்றது என்ற வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் நீங்கள் தான் உங்களுடைய தரப்புக்கு தான் முஸ்லிம் சமூகம் வாக்களித்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு உங்களுடைய தரப்புக்கும் மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது இதனை செய்வதற்கு. இல்ல பசினா அவர்களே, நீங்களே நான் நினைக்கின்றேன் அந்த சொன்ன விடயத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். உண்மையிலேயே நான் தான் சொன்னேன், எங்களுக்கு நீங்கள் சொன்னது போன்று முஸ்லிம் சமூகம் அல்லது முஸ்லிம்கள் கூடுதலான வாக்குகளை எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் அணிக்கு தந்தார்கள். அதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு அந்த நேரத்திலே அரசாங்கம் மீது இருந்த அதிருப்தி அல்லது அரசாங்கத்தின் மீது இருந்து அந்த முஸ்லிம்களுடைய அந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு முஸ்லிம்கள் கூடுதலானவர்கள் வாக்களித்தார்கள். அதிலே எந்த ஒரு குற்றமும் நாங்கள் சொல்லவில்லை. அதுக்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் இன்று எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று ஒரு பௌத்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் மக்கள் அவருக்கு கூடுதலான வாக்குகளை அளித்தார் என்ற அடிப்படையிலே என்றும் ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக பேசுகின்ற ஒரே சிங்கள தலைவர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் இன்று எதிர்கட்சி தலைவர் ஜனாசா எரிப்பு விடயங்களை பேசுகின்றார், அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ கட்சிகள் சொல்லுகின்றது, இன்று அரசாங்கத்தும் சொல்லுகின்றார்கள், நாங்களும் அதற்கு ஆட்சியமான இல்லை என்று. அப்போ இது யாருக்காக இவ்வாறு நடக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்று எதிர்கட்சியாக இருந்து கொண்டு நாங்கள் எதிர்க்கவில்லை, நீங்கள் பௌத்த வாக்குகளை தான் பெற்றீர்கள், ஆகையால் நீங்கள் பௌத்தர்களுடைய நிலைப்பாட்டிலே இருங்கள் என்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்லவில்லை. இன்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம், எங்கள் பக்கம் இருக்கின்ற எத்தனையோ சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பேசுகின்றார்கள். ஏன் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது? ஏனென்றால் இன்று முஸ்லிம்கள் சிலர் மௌலியாக இருக்கின்றார்கள், இன்று அரசாங்கத்துக்கு ஆதரவளித்து விட்டு இன்று அனாதையாக்கப்பட்டு இன்று பாராளுமன்றத்திலே என்ன விடயத்தை பேசுவதென்று தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் இன்று எங்களுடைய சகோதரர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று எங்களுடைய முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இதிலே யாரும் எதிர்ப்பது கிடையாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட விடயம் மாத்திரம் அல்ல பசின் அவர்களே, இது ஒரு 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 எந்த சமுதாயத்தை எடுத்தாலும் இறுதி அதாவது ஒரு மரணத்துக்கு பின்னர் செய்யக்கூடிய கடமைகள் காணப்படுகின்றது. இன்று எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்கள் இவ்வாறு புதைக்கின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஏன் பௌத்தர்கள் கூட அவர்களுடைய அடக்கம் செய்கின்ற நடைமுறைகள் காணப்படுகின்றது. ஆகையால் இதை நாங்கள் ஒரு தனி முஸ்லிம் பிரச்சனையாக மாத்திரம் கொள்ளாமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே எங்களுடைய உரிமைகளை பெறுகின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் நாங்கள் இதை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். நிச்சயமாக இந்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், அரசியல் மட்டமாக இருக்கட்டும், சமூக மட்டமாக இருக்கட்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக எதிர்கட்சி என்ன மாதிரியான நிலைப்பாட்டோடு இருக்கின்றது, அதே நேரம் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌருஃப் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது. குறிப்பாக வெறுமனே நாங்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளோடு மாத்திரம் பேசாமல் இதற்கான தீர்வு திட்டமாக என்ன விடயங்களை முன்மொழியலாம் என்பது சம்பந்தமாக நிறைய சிந்திக்க வேண்டிய தேவையில் ஒரு காலப்பகுதியில் இருக்கின்றோம். எனவே சம்பந்தமாக இன்னும் பல விடயங்களை பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுஸ்தரனை வழங்குவது. கடந்த 18 வருடகாலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ்
அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார்வோஸ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு திசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி ட்ரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். இணைந்திருக்கிறீர்கள் ஸ்கை தமிழோடு. நாங்கள் இன்றைய தினம் குறிப்பாக திருகோணமலை மாவட்ட எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌருஃப் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமகால விவகாரங்கள் சம்பந்தமாக விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் சம்பந்தமாக நாங்கள் இந்த இடைவெளிக்கு முன்னர் விரிவாக பேசியிருந்தோம். நாங்கள் இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் சம்பந்தமாக நீங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை, அதாவது உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தீர்கள், அதே போல உங்களுடைய கட்சி தலைவருடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகலாம் நீங்கள் பேசியிருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு, அதாவது உங்களுடைய கட்சியோடு இணைந்த கூட்டணியாக இணைந்த முக்கியமான முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் இந்த 20வது திருத்தத்துக்கு வாக்களித்திருந்தார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, தேர்தலுக்கு முற்பட்ட கால பகுதியில் அவர்களில் அதிகமானவர்கள் அவர்களுடைய பிரச்சார கட்டுச்சாதமாக பயன்படுத்தியதே இந்த ஜனாசா எரிப்பு என்கின்ற விடயமாகத்தான் இருந்தது. ஆனால் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறையை கொண்டு வருவது, அதுவும் கிழக்கு மாகாணத்தில், உங்களை தவிர கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த 20வது திருத்தத்துக்கு சார்பான தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம் சமூகம் சார்ந்த அது என்ன கட்சியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இவர்கள் உங்களோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிக்காரர்களாகத்தான் இருக்கின்றார்கள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்படியாக இருக்கும் போது முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள், இவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்து விட்டார்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். எனவே நீங்கள் மாத்திரம்தான் 20வது திருத்த சட்டத்துக்கு நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களிக்காத ஒருவராக இருக்கின்றீர்கள். எனவே இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? மேலே பஷன் அவர்களே, அவர்கள் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று புதிதாக அல்லது ஏனைய கட்சியினுடைய சின்னங்களிலே போட்டியிட்டவர்களும் இருக்கின்றார்கள். இருந்தார்களும் எல்லோரும் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியாக எதிர்கட்சியாக நாங்கள் செயற்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே சென்ற 20வது திருத்தத்துக்கு ஆதரவு அளித்ததுக்கு பின்னர் சில நடைமுறைகள் அல்லது மக்கள் மத்தியிலே பல விடயங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சொன்னது போன்று அவர்களுடைய வெற்றியிலே எங்களுடைய கட்சியினுடைய பங்களிப்பு கூடுதலாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த அரசாங்கத்தை விமர்சித்தவர்களாகவும், அதே போன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஜனாசரிப்பு சம்பந்தமாக விடயங்களை பேசியவர்களாகவும், மஹிந்த ராஜபக்சன் அவர்களுடைய குடும்பத்தை ஏசி அல்லது அவர்களுடைய குடும்பத்தை பல விடயங்களை மக்கள் மத்தியிலே சொல்லி வாக்குகளை பெற்றவர்கள் இன்று மீண்டும் அந்த அரசாங்கத்திலே இணைந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு கவலை அளிக்குகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உண்மையை நீங்கள் சொன்னது போன்று கிழக்கு மாகாணத்திலே அல்லது ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினராக அதற்கு நான் வாக்களிக்காத அளவுக்கு என்னுடைய நிலைப்பாடு நான் அதில் இருந்தேன். அந்த 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 விடயத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையிலே அவ்வாறு வாக்களித்த அந்த செயற்பாடு என்பது மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது. குறிப்பாக அரசாங்கத்துக்கு 20வது சரத்துக்கு அல்லது 20வதுக்கான ஆதரவை வழங்குவது மாத்திரம் அல்ல, இப்பொழுது முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக அந்த 20க்கு வாக்களிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அந்த உறுப்பினர்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் அது ஒரு சிறந்த ஒரு நகர்வாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்று ஜனாசாக்கள் எரிப்பு சம்பந்தமான விடயங்கள் போன்று இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே இன்னும் பல
குறைபாடுகள் என்று சொல்ல முடியாது, இந்த அரசாங்கத்தினுடைய பல செயற்பாடுகள் அதிருப்தி தருகின்ற காரியங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக அண்மையிலே, குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் கூட எங்களுடைய காணி பிரச்சனைகள் இன்னும் சரியான முறையிலே தீர்க்கப்படாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அது சம்பந்தமான குழு நிர்ணயிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட தமிழ் பேசுகின்ற ஒரு நபர் அந்த குழுவிலே உள்வாங்காதது கூட உண்மையிலே மிகவும் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கொடு, அதாவது ஒரு மிகவும் ஒரு தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது பயன்படுத்துகின்ற ஒரு கடின செயலாக நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் 20 ஆதரவு அளித்தது என்பது இன்று நினைக்கின்றேன் மக்கள் மத்தியிலே அது மக்கள் இன்று அது சம்பந்தமாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்களும் இது சம்பந்தமாக அந்த நேரங்களிலே பல கருத்துக்கள் பல விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். குறிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் பெற்று தருவதாக வாக்களித்தமைக்கான ஒரு விடயமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தியிருந்தால் இன்று அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கூட இன்னும் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேச முடியாம இருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இன்று வரவு செலவு திட்டத்திலே சில பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திலே பேசுவதை கூட நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். ஆகையால் அவர்கள் என்ன கருத்தை பேசுவது, மக்கள் மத்தியிலே எதை நாங்கள் தெளிவுபடுத்துவது, நாங்கள் எதற்காக வாக்களித்தோம், எந்த நன்மையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்ற விடயங்கள் இன்றும் அவர்கள் மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று முஸ்லிம்கள் வெறும் அபிவிருத்தியை மாத்திரம் எதிர்பார்க்கின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இல்லை. இன்று எங்களுடைய அபிவிருத்தியினுடன் எங்களுடைய சமுதாயத்தினுடைய செயற்பாடுகளையும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு அபிவிருத்தியை தான் இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம். குறிப்பாக நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவு செலவு திட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்திலே வாக்களிப்பதிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய சில முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறான நிலைப்பாட்டுக்கு நினைக்கின்றேன் மக்கள் சரியான பதில்களை எதிர்காலத்திலே அவர்கள் வழங்குவார்கள். மக்கள் இப்பொழுது நினைக்கின்ற அது சம்பந்தமான சரியான தெளிவிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் மக்களுடைய தீர்ப்பு தான் நினைக்கின்றேன் சரியான தீர்ப்பாக அமையும். நிச்சயமாக இங்கே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக தொடராக முன்வைக்கின்ற ஒரு விடயம் தான் அரசாங்கம் காணி காலத்தில் குழுக்களை அமைக்கும் போது தமிழ் பேசுகின்றவர்களை உள்வாங்கவில்லை. அதே போல ஏனைய விடயங்களில், அதாவது சிறுபான்மை சமூகத்துக்கு பாதகமான விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை தொடராக முன்வைக்கின்றீர்கள். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி போன்றொரு கேள்விதான் உங்களிடம் நான் மீண்டும் கேட்கின்றேன். இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிகளவான மக்கள் அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கின்றார்கள், அது சிங்கள பெரும்பான்மையோடு ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள், அதே நேரம் அந்த புகட்டு என்கின்ற அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காக செயற்படுவார்களா அல்லது சிறுபான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செயற்படுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. உங்களுடைய கட்சியாக இருந்தால் உங்களுக்கு சிங்கள மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள், முஸ்லிம் மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள், தமிழ் மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த இன்க்ளூசிவ் என்கின்ற, அதாவது அந்த உள்வாங்கிய விடயங்களோடு இணைந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் பெரும்பான்மை வாக்குகள் சிங்கள மக்களால் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே சிங்கள மக்களுக்காகத்தான் அவர்கள் செயற்படுவதில் என்ன தவறு இருக்கின்றது? இப்பொழுது அவர்களுக்கு யார் வாக்களித்தார்களோ அவர்களை திருப்திப்படுத்துகின்றார்கள். நீங்கள் தொடராக இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக இருந்தால் என்ன செயற்பாடு, அது என்ன நிலைப்பாடு? இல்ல, உண்மையிலே வசின் அவர்களே, உங்களுடைய இந்த கருத்திலே எனக்கு மாற்று கருத்து இருக்கின்றது. நான் சொல்வது குற்றச்சாட்டு மாத்திரம் அல்ல, யதார்த்தம் உண்மை. இந்த நாட்டிலே நடக்கின்ற செயற்பாடுகள், நீங்கள் ஜனாதிபதி அவர்கள் எப்பொழுதுமே சிங்களவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக மக்கள் உருவாக்குகின்றதனுடைய நோக்கம் அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒரு ஜனாதிபதி அல்ல. அல்லது அவருக்கு வாக்களித்த 69,00,000 பேருக்கான ஒரு ஜனாதிபதியாக அல்ல அவர்களை மக்கள் பார்ப்பது. அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, இங்கு வாழுகின்ற சகல இனங்களுக்குமான ஜனாதிபதியாக அவர் செயல்பட வேண்டும். இன்று அவர்களுடைய வாக்கு முஸ்லிம்கள் வழங்கப்படவில்லை என்றால் அவர் சென்ற காலங்களிலே அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மக்கள் அதாவது நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையிலே நடந்து கொள்ளாததினால் மக்கள் அவ்வாறு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர் வாக்களித்ததின் அடிப்படையில், குறிப்பாக இன்று நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் என்றால், நான் அதாவது 39,000 வாக்குகளை பெற்றேன் என்றால் நான் 39,000 மக்களுக்காக சேவையாற்றுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. நான் திருகோணமலை மாவட்டம் முழுமையாக இருக்கின்ற மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதே போன்று நாடளாவிய ரீதியிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகையால் நாங்கள்
இவ்வாறான பிரிவுகளை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் எதிர்காலத்திலே பாரதூரமான சில விடயங்களை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படும். உங்களை போன்றுதான் ஜனாதிபதி அவர்களும் ஒரு விசேட உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே அவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றார். நாங்கள் சிங்கள மக்களுடைய வாக்குகளில் வந்தன், ஆகையால் நாங்கள் சிங்கள மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய ஜனாதிபதி என்ற கருத்துக்கள் இன்று அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. ஆகையால் அவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்க கூடாது. ஏன்னா ஜனாதிபதி என்பது முழு நாட்டு மக்களுடைய ஒரு ஜனாதிபதியாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய கருத்தாக காணப்படுகின்றது. நிஜமாக உங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கின்றது. ஆனால் பொதுவெளியில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த முஸ்லிம் விவகாரங்களை சம்பந்தப்படுத்தி பேசுவதால் முஸ்லிம் சமூகம் சார்ந்தும் சில தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இப்படியான நிலை நாட்டிலே ஏற்படும் என்பது எல்லோருக்குமே தெரிந்திருந்த போதிலும் கூட முஸ்லிம் சமூகம் ஒட்டு மொத்தமாக சஜித்துக்கு பின்னால் சென்றார்கள். ஆகவே இன்று முஸ்லிம் சமூகம் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றது. ஆகவே ஒரு தரப்பினராவது இப்பொழுது அரசாங்கத்தோடு இணைந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு சில சுமூகமான தீர்வுகளை பெற்றிருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய தரப்பு இந்த தேர்தல்களில் வெற்றி பெறவில்லை. ஆகவே இதனால் உங்களுடைய தரப்புக்கு ஆதரவு வழங்கிய முஸ்லிம் சமூகம் இப்பொழுது பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். ஆகவே முஸ்லிம் சமூகம் சார்ந்து பிள்ளை ஒன்றை செய்து விட்டார்கள் என்று நாங்கள் சமூக வலைதளங்களிலாக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், அதே போல ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள், இது சார்ந்து எழுதுகின்ற முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்துக்களை பல தரவைகள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்று இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வந்து இன்னும் மக்கள் மத்தியிலே, அதாவது குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியிலே இன்னும் நம்பிக்கையை ஏற்படுத்தாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இன்று அலி சப்ரி அவர்கள் நீதி அமைச்சரினுடைய அமைச்சராக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று முஸ்லிம் அமைச்சரினுடைய அமைச்சராக அவர் இருக்கின்றார். அவரை ஜனாதிபதி அவர்கள் அதே போன்று பிரதமர் அவர்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டாலும் இன்று அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் இன்னும் அவரால் வைக்கின்ற கோரிக்கைகள் அங்கு நிறைவேற்றப்படாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறு நிலைப்பாடுகள் காணப்படாத சந்தர்ப்பத்திலே மக்கள் எவ்வாறு முஸ்லிம் மக்கள் எவ்வாறு இந்த அரசாங்கத்தை நம்புவார்கள், எவ்வாறு இந்த அரசாங்கத்தை நம்பி அவர்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள்? இன்று சிலர் சொல்வார்கள், உங்களுடைய நல்லாட்சியிலே அல்லது உங்களுடைய அரசாங்கத்திலே முஸ்லீம்கள் எல்லாம் நல்லா இருந்தார்களா, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லையா என்ற குற்றச்சாட்டுகள் இன்னும் சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த குற்றச்சாட்டினுடைய பின்புறனாக இருக்கின்றவர்கள், அந்த குற்றச்சாட்டினுடைய பிரதி, அதாவது தலைவராக இருக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் கூட அவர்களும் மிகவும் நெருக்கமானவர்கள். இந்த முறை தேர்தலிலே நீங்க சொன்ன மாதிரி மொட்டு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் மஹிந்த ராஜபக்சேவுடைய மிக நெருக்கமானவர்கள் தான் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. ஆகையால் நீங்க சொல்வது போன்று ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இன்று சஜித் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தான் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது. ஏன்னா சில முஸ்லிம் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், அதாவது மொட்டுக்கு யாருமே வாக்களிக்கவில்லை என்று சொல்லவில்லை. இன்று எங்களுடைய அத்தாவுல்லா அவர்கள் உண்மையிலே அவர் வெண்டு வந்து வருவார், அதாவது அவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லியே மக்கள் மத்தியிலே வெற்றி பெற்றவர்கள். ஆகையால் அவர்களுடைய வாக்கு எங்களுடைய எங்களுக்கு அளித்த வாக்காக கருத முடியாது. ஆகையால் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறான விடயங்களை நாங்கள் சரியாக விளங்கி எதிர்காலங்களிலே அவ்வாறான வாக்குகளை கூட்டுகின்ற விடயங்களை பார்க்க வேண்டும். இன்று எங்களுடைய சிங்கள வாக்குகள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அதனுடைய கருத்து என்ன? அப்ப நாங்கள் முஸ்லீம்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், சிறுபான்மையர்களுக்காக கூடுதலாக எங்களுடைய தலைவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்காகவா சிங்கள மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காமல் இருக்கின்றார்கள்? ஆகையால் இவ்வாறான தெளிவுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே இதற்கு முன்னால் ஏற்பட்டிருக்கின்ற நிலைப்பாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் நான் நினைக்கின்றேன் இவ்வாறான வேறுபாடுகள் காரணமாக காணப்படுகின்றது. இலங்கையிலே ஏற்பட்ட யுத்தத்தினுடைய பின்புலன் இவ்வாறான செயற்பாடுகளாக காணப்பட்டது. ஆகையால் இவற்றை நாங்கள் மாற்றி எல்லோரையும் ஒன்றுபட்டு, ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்று தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பிரச்சனைகளை பேசுகின்றார்கள். இன்று எங்களுடைய முஸ்லீம்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்றார்கள். இவ்வாறான ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு நிலைப்பாடாக காணப்படுகின்றது. இதில் இருக்கின்ற சிலர் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாக்குகளை பெறுவதற்காக சில கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் எவ்வாறு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நிஜமாக இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தான் இம்ரான் மௌரூப் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் முஸ்லிம் சமூகம் சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் என்பதுதான் தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்குள், முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே மிகவும் காரசாரமாக விவாதிக்கப்படுகின்ற அல்லது பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த COVID-19 பல உயிர்களை காவு கொண்டிருக்கின்றது, ஆயிரக்கணக்கான மக்களை உலக அளவில் காவு கொண்டிருக்கின்றது, நூற்றுக்கணக்கான மக்களை இலங்கையில் காவு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் இடம்பெற்ற ஒரு சோகமான சம்பவமாக பதிவாகியிருந்தது. இலங்கையில் முதலாவதாக ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கின்றது, ஒரு 20 நாள் குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. எனவே இந்த விவகாரம், அதுவும் அந்த குழந்தையும் ஒரு முஸ்லிம் சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற குழந்தை என்ற அடிப்படையில் அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த ஜனாசாவை, அந்த பச்சிளம் குழந்தையை எரிக்க வேண்டாம், எங்களுக்கு நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியை தாருங்கள் என்று கேட்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவர்களுடைய பெற்றோர்கள் சரியான முறையில் அதற்கான அனுமதியை வழங்காத ஒரு சூழ்நிலையில் அந்த சடலம், 20 நாள் குழந்தையுடைய சடலமும் எரிக்கப்பட்டது. இந்த விவகாரம் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், அது அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களாக இருக்கட்டும், முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இது பெரிய அளவில் மானசீக ரீதியான ஒரு பாதிப்பாக மாறி இருக்கின்றது. இந்த 20 நாள் குழந்தையுடைய ஜனாசா எரிக்கப்பட்ட விவகாரம், இது சம்பந்தமாக எதிர்கட்சியாக, ஐக்கிய மக்கள் சக்தியாக, உங்களுக்கு அதிக அளவில் முஸ்லிம் சமூகம் வாக்களித்திருக்கின்றது என்ற அடிப்படையில் என்ன செயற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள்? இந்த விவகாரம் சம்பந்தமாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? பஷீன் அவர்களே, நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விதான் நினைக்கிறதுக்கான பதிலாக இருக்கும். ஏன்னால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் என்றுமே 20 வயது அந்த 20 நாள் அந்த குழந்தை மாத்திரம் அல்ல, இன்று நூற்றுக்கணக்கான கோவிட்டினால் ஏற்பட்டிருக்கின்ற இறப்புகளிலே நினைக்கின்றேன் 75% முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இன்று அநேகமான ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது எங்களுடைய ஒரு சமய, அதாவது எங்களுடைய ஒரு மதத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தவறியிருக்கின்றோம் என்ற விடயத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்றும் இதற்கு எதிராக இருக்கின்றோம். நாங்கள் சென்ற பாராளுமன்ற அமர்வுகளில் கூட இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் பார்த்தால் விளங்கும், எங்களுடைய சில சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் அதற்கு ஆதரவாக விளங்குகிறார். நான் பார்த்தேன், கடைசியாக இறுதியாக நடந்த நேற்று நடந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே இரான் விக்ரம எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் கூட மிகவும் அழகான சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆகையால் இன்று எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு நாங்கள் அந்த விடயங்களுக்கு என்றும் குரல் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இதிலே சகல அமைப்புகள், இந்த எத்தனை எங்களுடைய முஸ்லீம் அமைப்புகள் இது சம்பந்தமான கடிதங்கள், எத்தனையோ முன்னெடுப்புகள் இன்று இந்த அரசாங்கத்தின் மத்தியிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற நாங்கள் கூட எத்தனையோ கடிதங்களை கைச்சாத்திட்டு நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருந்தோம். நினைக்கின்ற நேற்று அது சம்பந்தமான அரசாங்க தரப்பிலே அரசாங்கம் சார்பாக இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை அது சம்பந்தமாக நடைபெற்றிருக்கின்றது. நினைக்கின்றேன் அதிலே புதிதாக ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவினுடைய ஒரு அறிக்கையை பெற வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் அல்லது எங்களுடைய செயற்பாடுகள் என்றுமே இந்த விடயத்திலே நாங்கள் குரல் கொடுக்கின்றதா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அதே போல நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களுடைய கட்சி தலைவர் கூட பாராளுமன்றத்திலே 2 முறை இது சம்பந்தமாக கூடுதலான நேரம் எடுத்து பேசியிருக்கின்றார். இது மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இந்த விடயத்தை. ஏனென்றால் இவர் அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே, நாளைக்கு முதலாவது சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே கூடுதலான எதிர்ப்புகள் இருந்தாலும், இரண்டாவது தரமாக சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே கூடுதலான ஏனைய மதத்தவர்கள் இதுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் எங்களால் ஏழுமான சகல விடயங்களையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நான் நினைக்கின்றேன் அல்லாஹ் தான் இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும், அதற்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய ஒரு துவாக காணப்படுகின்றது. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நான் சார்ந்து பார்க்கின்ற விடயங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை பேசும் போதும் உணர்ச்சி வெளிப்பாட்டோடு பேசுகின்றார்கள். நீங்கள் சொன்னீர்கள், முஸ்லிம் அல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விவகாரம் சம்பந்தம் இங்கே அந்த உணர்வு பூர்வமான அந்த சென்சிட்டிவ் சைட்
இதைத்தான் அதிக அளவில் எல்லோருமே பேசுகின்றார்கள். அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களில் எழுதுபவர்கள் கூட இந்த சென்சிட்டிவ் என்கின்ற அந்த பக்கத்தை மாத்திருந்தான் அவர்கள் அதிக அளவில் எடுக்கின்றார்கள். இங்கே அரசாங்கம் சொல்கிறது இப்படியான சடலங்கள் பிரேதங்கள் நல்லடக்கம் செய்யப்படுமாக இருந்தால் அல்லது புதைக்கப்படுமாக இருந்தால் இவை நிலக்கீழ் நீர்களோடு கலந்து அந்த வைரஸ்கள் மக்களுக்குள்ளே பரவுவதற்கான அதிக அளவான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விடயத்தை ஒரு தரப்பு முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனை விஞ்ஞான பூர்வமாக ஒரு ஆய்வு பூர்வமாக இதனை தெளிவுபடுத்துவதற்கு அதே போல நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான இந்த வைரஸ் சம்பந்தமான புத்திஜீவிகள் வைத்தியர்கள் கூட அப்படியான விடயங்கள் இடம்பெறாது என்று சொல்லியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏன் ஒரு அரசியல் கட்சியாக எதிர்கட்சியாக வெறுமனே இந்த சென்சிட்டிவ் பக்கத்தை அல்லது இந்த உணர்ச்சி வசப்படுகின்ற பக்கத்தை நிறுத்திவிட்டு இதனை ஆய்வுபூர்வமான ஒரு முடிவை வழங்குவதற்கு அரசாங்கம் தான் இப்படி செய்கிறது, அரசாங்கம் சிலரை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை விட எதிர்த்தரப்பாக இருக்கின்ற நீங்கள் ஏன் இதனை விஞ்ஞான பூர்வமாக நிறுவுவதற்கு அல்லது ஒரு வெளிப்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கின்றது? அதற்கான ஏதாவது வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றீர்களா? உண்மையிலேயே பஜின் அவர்களே, நீங்கள் எதிர்கட்சியினுடைய நிலைப்பாட்டை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமையும், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதிலே நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நீங்கள் சொன்னீங்கள், ஒரு ஜனாசா அதாவது அடக்கப்பட்டால், அதாவது COVID-19 இறந்து ஒருவரை அடக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய அந்த வைரஸுகள் நீருடன் கலக்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் சயின்டிஸ்டாக நாங்கள் அதாவது ஒரு ஆராய்ச்சி மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும், விஞ்ஞான ரீதியான முறையிலே தெளிவுபடுத்த வேண்டும் என்று. இதை ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் நான் நினைக்கிறேன் கிடையாது. இன்று WHO என்று சொல்லப்படுகின்ற உலக சுகாதார அமைப்பு இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஒரு ஜனாசாவின் மூலமாக அது அந்த வைரஸ் நீருடன் கலக்கிறது என்றால் இன்று குவாரண்டைன் என்று சொல்லப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற வைரஸ் நோயாளிகள் காணப்படுகின்றார்கள், கொரோனா வைரஸ் நோயாளிகள் காணப்படுகின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய சிறுநீர்கள் மலங்கள் அவர்களுடைய வருகின்ற கழிவுகள் இன்று எதனுடன் கலக்கின்றது? அது அவர் நீரினுடைய கலக்கவில்லையா அல்லது நிலத்திலே கலக்கவில்லையா அல்லது அவ்வாறான கழிவுகள் எங்கே இந்த அரசாங்கம் கொண்டு செல்லுகின்றது? ஆகையால் இவற்றை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் நிறுவனம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது ஒரு யதார்த்தம், இது ஒரு உண்மை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கண் அதாவது விளங்காமல் இது விளங்குது இல்லை அல்லது இது ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் இதை இவ்வாறு தான் செய்வேன் என்று சொல்லுகின்றவர்களுக்கு எவ்வாறாக சொன்னாலும் விளங்காது. இன்று எதிர்கட்சியை குற்றம் சாட்டுகின்ற அரசாங்க உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். சொல்லுங்க சித்ரா. பாராளுமன்ற உறுப்பினர்களே, நீங்கள் சொல்கின்ற இந்த வாதம் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது, பொதுவெளியில் பேசப்பட்டிருக்கின்றது, ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. அதைத்தான் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நியாயங்கள் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் விஞ்ஞான பூர்வம் இல்ல, நான் சொல்ல வருகின்ற விடயம் அதான். நீங்க அதை நான் முன்ன முடித்துக் கொள்ளவில்லை. நான் சொல்ல வருகின்ற விடயம், இப்ப நீங்க சொல்றீங்க நாங்கள் அதை ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் நிரூபித்தால் இந்த அரசாங்கம் இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும் தானே என்ற அடிப்படையிலே நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். இன்று இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை பாருங்கள். இன்று இந்த அரசாங்கம் வந்து இன்று மத்திய வங்கி கொள்ளைகளை பற்றி பேசுகின்றார்கள், இன்று ஈஸ்டர் தாக்குதலை பற்றி பேசுகின்றார்கள். இன்று பேசுகின்றவர்கள் இந்த அரசாங்கத்திலே இருக்கின்றவர்கள். இன்று மத்திய வங்கியிலே கொள்ளை ஏற்பட்டிருக்கின்றது என்றால், மத்திய வங்கியிலே மோசடிகள் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதை கைது செய்ய வேண்டியவர்கள் யார்? அது எதிர்கட்சிக்காரர்கள் அதை காட்ட வேண்டுமா, இவர் தான் அதை கொள்ளையடித்தார் அல்லது இவர் தான் அதை தூண்டினார் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டுமா? அல்லது இப்பொழுது கொரோனா அதாவது ஈஸ்டர் தாக்குதலை பற்றி பேசுகின்றார்கள், அந்த நேரத்திலே முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள், முஸ்லிம்கள் தான் இதற்கு பிரதான காரண கர்த்தா என்று சொன்னார்கள். இன்னும் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அப்படி என்றால் அவர்களால் நிரூபிக்க முடியாது அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய யார் அதுக்கு பிரதான காரணம் என்ன என்று இன்று சொல்லுகின்றவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். இதுக்கு நாங்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இல்லை இவர் தான் செய்தார் என்று சொன்னது பிறகுதான் அவர்கள் நம்புவார்களா? ஆகையால் இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே நோக்குவதாக இருந்தால், அதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சுகாதார அமைப்பில் எங்களுடைய இலங்கை எங்களுடைய சுகாதார அமைப்பு இது சம்பந்தமான விடயத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எத்தனையோ வைத்தியர்கள் அடக்கம் செய்யலாம் என்று இலங்கையைச் சேர்ந்த வைத்தியர்கள் அதை அனுமதித்திருக்கின்றார்கள், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். அதை கூட அவர்கள் கேட்கவில்லை. இன்று அவர்களுக்கு பிடித்தமான நபர்களை குழுக்களாக வாங்கி கொண்டு
அந்த குழுக்களின் மூலம் சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த நிலைப்பாட்டு அரசாங்கத்துக்கு இன்று எதிர்கட்சியின் மூலமாக விளங்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளா விஷயம் அவர்களே விளங்க போகின்றது? சரி, நிச்சயமாக இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தில் தான் நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அதே போல விடயத்தை சரியான முறையிலே சுகாதார அடிப்படையிலே அது ஒரு பிரச்சனையாக, நான் சொன்னது போன்று இது ஒரு முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் இல்லை என்ற அடிப்படையில், ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அவர்கள் அதை எதிர்நோக்குவர்களாக இருந்தால் அதற்கான தீர்வுகளை பெறலாம். ஆனால் அந்த விடயத்தை வெறும் ஒரு அரசியலாக பார்த்து அரசியல் லாபத்துக்காக அவ்வாறு செயற்படுவார்களாக இருந்தால் அதற்கான தீர்வினை பெறுவது என்பது மிகவும் கஷ்டமான கடினமான ஒரு வேலையாக இருக்கும். இன்று கூட சுகாதார அமைப்பை விட இன்னும் சில குழுக்களுடைய அனுமதியை பெறுவதற்காக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் மனிதாபிமான அடிப்படையிலே செயல்பட்டால் மாத்திரம்தான் இதற்கான முடிவுகளை பெற முடியும். நிச்சயமாக நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள், இந்த மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கின்றார்கள் இல்லை, இதனை சுகாதார ரீதியாகவும் பார்க்கின்றார்கள், அரசியல் ரீதியாகத்தான் இந்த விடயம் செயற்படுத்தப்படுகின்றது என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஒரு சமூகத்துக்கு ஏற்படுகின்ற போது இவர்கள் இதற்கான என்ன மாற்று தீர்வுகளாக செய்யலாம்? நீங்கள் எதிர்த்தரப்பிலே இருக்கின்றீர்கள், இங்கே மாற்று தீர்வுகளாக என்ன முன்வைக்கலாம்? நாங்கள் தொடராக இந்த பிரச்சனை இருக்கின்றது, அரசியல் ரீதியாக தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறதாக இருந்தால் இதற்கான சொல்யூஷன் ஒரு மாற்று தீர்வு எதிர்த்தரப்பாக இருந்து நீங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது? இல்ல, மாற்று தீர்வு என்று சொல்லுகின்ற அடிப்படையில் அவர்களே, இன்று எங்களுடைய இந்த ஜனாசா எரிப்பு இலங்கையை பொறுத்த வரையிலும் காணப்படுகின்ற இந்த பிரச்சனை இன்று தேசிய மட்டங்களிலே இந்த விடயங்கள் சென்றிருக்கின்றது. இன்று பலருடைய கவனத்துக்கு இந்த விடயங்கள் சென்றிருக்கின்றது. இன்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் எல்லோரும் இந்த விடயத்தை இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று இந்த அரசாங்கம் இது சம்பந்தமான விடயங்களிலே இன்று முன்னே விட கூடுதலாக கவனம் செலுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அந்த 20 நாள் குழந்தையினுடைய எரிப்பு சம்பந்தமான ஒரு விடயம் உண்மையிலே இந்த நாடளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மத்தியிலும் ஒரு பாராளுமன்றிக்கப்பட்டிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லுங்க. விளங்குது எனக்கு. ஆகையால் இந்த விடயங்கள் இப்பொழுது கவனிக்கப்பட்டு இதற்கான தீர்வுகளை பெறுவதிலே கூடுதல் கவனம் செலுத்தி கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி அல்லாஹ்வுடைய விடம் நாங்கள் துஹா கேட்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இதை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது மிக விரைவிலே எங்களுக்கான அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று. நிச்சயமாக இப்படியான எதிர்பார்ப்புகளோடு தான் பலரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகம் சார்ந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது, மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது, தொடராக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல அமைப்புகள், சிவில் சமூக அமைப்பாக இருக்கட்டும், அரசியல் தரப்பாக இருக்கட்டும், அதே போல பொது வெளியாக இருக்கட்டும், எல்லா தரப்பிலும் இது சம்பந்தமாக வாத பிரதிவாதங்கள் தொடராக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே சிறுபான்மை சமூகம் சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன, இடர்பாடுகள் இருக்கின்றன. சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலிருந்து பார்க்கும் போது சிறுபான்மை சமூகம் சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் இந்த சூழ்நிலையில் மிகவும் முக்கியமான ஒரு துணைப்பொருளாக இருக்கின்ற இந்த ஜனாசா அறிப்பு சம்பந்தமாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூப் அவர்களோடு நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம். அதே போல இம்ரான் மாரூப் அவர்களே, இவற்றை தாண்டி இப்பொழுது பட்ஜெட் வெற்றியடைந்திருக்கின்றது. இந்த விடயம் இப்பொழுது எதிர்காலத்தில் நாட்டின் போக்கு சம்பந்தமாக எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இலங்கை தேசம் அதிக அளவில் கடனில் இருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கின்றது. எனவே எதிர்கால அரசியல் நகர்வுகள் எப்படி அமைய போகின்றன? எனவே மக்களுக்கும் ஒரு வகையான ஒரு அச்சம் இருக்கின்றது, பயம் இருக்கின்றது. அடுத்த கட்டம் எப்படி நாங்கள் வாழ்வது, எங்களுடைய பொருளாதார நிலை சார்ந்த பயம் ஒன்று இருக்கின்றது. எனவே இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த
பட்ஜெட்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டம் நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன, இது என்ன மாதிரியான சாதக பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? அதே வேளை இந்த வாரம் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி சேரத்துக்கு முன்னால் உங்களுடைய கட்சியின் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார்கள், அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் கூட. எனவே எதிர்கால நகர்வுகள் எப்படி அமைய போகின்றன, இதற்காக மக்கள் எந்த நிலையிலிருந்து சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையிலும் ருஷின் அவர்களே, நாங்கள் அந்த வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய வாதங்கள் பிரதிவாதங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம் பாராளுமன்றத்திலே. உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக மிகவும் தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்காக உறுதுணையாக இருந்தவர்களை கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் எங்களுடைய பார்வையிலே காணப்படுகின்றது. குறிப்பாக கருப்பு பணங்கள் வெள்ளை பணமாக ஆக்க வேண்டிய அந்த செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் தான் இதிலே கூடுதலாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்று COVID-19 மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே அது சம்பந்தமாக சரியான ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இந்த நிலைப்பாட்டை நாங்கள் பாராளுமன்றத்திலே கேட்ட சந்தர்ப்பத்திலே ஆளும் தரப்பு முன்வைக்கின்ற ஒரு விடயம், இது கோவிட்டுக்கு அப்புறம், அதாவது கோவிட்டுக்கு பிறகு, கோவிட்ல இருந்து நாடு மீண்டதுக்கு பின்னர் நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இதை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம் என்று மிகவும் வேடிக்கைத்தனமான பதில்கள் முன்வைக்கப்பட்டாலும், உண்மையிலே இன்று மக்கள் மத்தியிலே இந்த வரவு செலவு திட்டம் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் காலங்களிலே இந்த அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட எத்தனையோ செயற்பாடுகளை இன்று இழந்திருக்கு, சொல்லப்பட்ட விடயங்கள் இன்று செய்யப்படவில்லை. இன்று பொருட்களுடைய விலை சம்பந்தமாக, இன்று வாழ்வாதாரம் சம்பந்தமாக, இன்று மக்களுடைய நிலைப்பாடுகள் மிகவும் மோசகரமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. இன்று இந்த கொரோனா குறிப்பாக, இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையிலே அது ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த COVID-19 தாக்கத்தில் இருந்து மக்கள் மீளுகின்ற ஒரு நிலைப்பாடு இன்னும் சரியான முறையிலே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. அதனுடைய எந்த ஒரு உள்வாங்கலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்படாதது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்று அவர்களுடைய உடைமைகள், அதே போன்று அவர்களுடைய தொழில், அதே போல் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த 5,000 ரூபாய் கொடுப்பனவு கூட இன்னும் சரியான முறையிலே கொடுக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. அதிலும் அரசாங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுடைய சில கருத்து வேறுபாடுகள், 1 மாதத்துக்கு 5,000 போதும் என்ற வேடிக்கையான பேச்சுக்கள் எல்லாம் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான நிலைப்பாட்டின் மத்தியிலே உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்களுக்கு சுமையையும், அதே போன்று நாட்டுக்கு மீண்டும் கூடுதலான கடன் சுமையையும் ஏற்படுத்துகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் எங்களுடைய பார்வைக்கு காணப்படுகின்றது. ஆகையால் எதிர்காலங்களிலே இவர்கள் சொல்லுகின்ற அபிவிருத்திகள் மூலமாக மாத்திரம் இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்ல முடியுமா என்ற கேள்வி இன்று எழுந்து கொண்டிருக்கின்றது. இன்று எத்தனையோ பொருட்கள் இன்று பதுக்கப்படுகின்றது, இன்று மக்கள் மத்தியிலே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகின்றார்கள். இன்று எத்தனையோ கேசட்டுகள் அடிக்கப்படுகின்றன, அரிசியினுடைய விலை குறைக்கப்படுகின்றது, இந்த பொருளுடைய விலை குறைக்கப்படுகின்றது என்று இன்று எத்தனையோ கேசட்டுகள் வெளியிட்டாலும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு கடைகளிலும் எந்த ஒரு பிரதேசங்களிலும் இன்னும் குறைந்தவாறு இல்லை. ஆகையால் 69 லட்சம் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், ஏதோ எதிர்பார்ப்புடன் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த 1 வருடத்துக்குள்ளே முடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இன்று மக்கள் மத்தியிலே நினைக்கின்ற இந்த சேர் ஃபெயில் என்று ஜனாதிபதிக்கு சொல்லுகின்ற இந்த வாசகம் இன்று பரவலாக இன்று எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான நல்ல ஒரு திட்டத்தை வழங்குவதற்கான முன்மொழிவுகள் எதிர்காலங்களிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக காணப்படுகின்றது. நிஜமாக பட்ஜெட் சம்பந்தமாகவும் எதிர்கால நகர்வுகள் சம்பந்தமாகவும் உங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லியிருந்தீர்கள். அதேவேளை நான் 2 முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கின்றது. ஒன்று, இப்பொழுதோ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரான காலப்பகுதியில் பொதுவாகவே பேசப்படுகிற ஒரு விடயம் தான், நீங்கள் முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம் சமூகம் சார்ந்த விடயங்களை நான் அதிக அளவில் இந்த விடயத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த
இணைய வழியில் இருக்கின்றவர்களும் அதிக அளவில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் என்ற வகையில் சார்ந்திருப்பதற்காகவே நான் முஸ்லிம் சமூகம் சார்ந்த விடயங்களை கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த முஸ்லிம் சமூகம் சார்ந்திருக்கின்ற சிறு கட்சிகள், அதே நேரம் சமூகம் சார்ந்த கட்சிகள், சமூகத்தின் பேரால் இயங்குகின்ற சிறு கட்சிகள் நீக்கப்பட வேண்டும். அதே நேரம் தமிழ் சமூகம் சார்ந்த இதே விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த ஈழம் என்ற பெயரோடு வருகின்ற கட்சிகள் சம்பந்தமாக காங்கிரஸ் சார்ந்து வருகின்ற கட்சிகள் சம்பந்தமாக நீக்கப்பட வேண்டும். பெரிய தேசிய கட்சிகளோடு மன்னிக்க வேண்டும், இன ரீதியாக பெயரை கொண்ட கட்சிகளை பற்றி இன ரீதியாக நிச்சயமாக இன ரீதியாக நிச்சயமாக அதே நேரம் இந்த தேசிய ரீதியான கட்சிகளோடு முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், இவர்கள் இணைய வேண்டும் என்ற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போல நீங்கள் ஒரு தேசிய கட்சியில், அதாவது பெரிய கட்சியின் பிரதிநிதியாகவே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த நாள் முதல் நீங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன ரீதியான கட்சிகளோடு நீங்கள் இணையவும் இல்லை, நீங்கள் தேசிய கட்சியோடு இயங்குகின்ற ஒருவர். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? சிறு கட்சிகள் அல்லது இன ரீதியான கட்சிகளை இல்லாமலாக்குவது என்பது இலங்கையின் அரசியலுக்கு அல்லது சிறுபான்மை சமூகத்தின் இருப்புக்கு ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அல்லது ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துமா? உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. உண்மையிலே நான் நினைக்கின்றேன், இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் கூட இவ்வாறான நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. ஏன்னா இவ்வாறான கட்சிகளை நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டு பெரும்பான்மையாக இருக்கின்ற கட்சிகளை உருவாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சில இனங்களுடைய பிரதிபடுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய உரிமைகளை எவ்வாறு பெற வேண்டும், எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் இவ்வாறு செயல்படுகின்றோம் என்ற விடயங்கள் உண்மையிலே ஒரு தேவையான ஒரு விடயமாக காணப்படுகின்றன. ஆனால் இருந்தும் எங்களுக்கு சில சந்தேகங்களும் காணப்படுகின்றன. இந்த சிறுபான்மை கட்சிகளாக இருக்கின்ற சில கட்சிகளுடைய நிலைப்பாடு, குறிப்பாக எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதே போன்று ரிஷாட் பதூதீன் அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள், இன்று இவர்கள் எவ்வாறான கட்சி நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் என்ற கேள்வி இன்றிருந்து கொண்டிருக்கின்றது. என்றால் இன்று தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுடைய கட்சி பக்கமாகவும், ஏனைய உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியிலே ஆதரவுகளை வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால், இவ்வாறான கட்சி நிலைப்பாடுகள் இருந்தால் நாளை சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கும் என்ற கேள்விகளும் எங்களுக்கு எழும்பிக் கொண்டு, அதாவது அந்த சந்தேகங்களும் எங்கள் மத்தியிலே எழும்புகின்றது. ஆகையால் சரியான சொல்லப்படுகின்ற நியாயத்தின் அடிப்படையிலே கட்சியினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், குறிப்பாக ஒரு முஸ்லிம் கட்சி முஸ்லிம் மக்களுடைய நிலைப்பாட்டை சரியான நேரத்திலே சரியாக புரிந்து கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக அது செயற்படுத்துமாக இருந்தால் அவ்வாறான கட்சிகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதே போன்று இவ்வாறு கட்சி மாற்றங்கள், கட்சியினுக்குள்ளே பிளவுகள் அல்லது அவர்களுடைய வாசிக்காக அவர்களுடைய லாபத்துக்காக அவர்கள் எல்லா கட்சி பக்கமும் தாவுகின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பெரும்பான்மையுடைய கட்சியுடன் சேர்ந்து பயணிக்கின்ற நிலைப்பாடு சிறந்தது என்ற கருத்து தான் என்னுடைய கருத்து. ஆகையால் அவற்றை நாங்கள் இது விட கூடுதலாக நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய வேண்டும், அது சம்பந்தமாக பேச வேண்டும், அது சம்பந்தமான விடயங்களை சரியான முறையிலே புரிந்து அதற்கான தீர்வுகளை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. பிஸ்வின் அவர்களே, உங்களுடைய நீங்கள் பேசுவது எனக்கு சரியாக கேட்கவில்லை, மணிக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய கருத்து இது அறிவுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இதிலே கருத்துக்களை பதிவு செய்கின்ற கமெண்ட்களை செய்கின்றவர்களும் கூட முஸ்லிம் சமூகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் இருக்கின்றது. ஆகவே இந்த காலப்பகுதியில் இந்த அரசியல் விவகாரங்களை பேசாதீர்கள் என்று சில ஒரு கமெண்டையும் கூட, அப்படியான ஒரு கமெண்டையும் கூட காணக்கூடியதாக இருந்தது. ஆன போதிலும் கூட இந்த சமூக பிரச்சனை என்று பேசும் போது அரசியல், சமூகவியல், பொருளாதாரம் என்கின்ற அனைத்து விடயங்களையும் இணைத்ததாகத்தான் உள்ளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த இணையவழியினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த ஸ்கை தமிழ் என்கின்ற இந்த பக்கத்தை பொறுத்த வரையில் மத்திய கிழக்கில் வாழுகின்ற எங்களுடைய நாட்டு முஸ்லிம் மக்கள் மீதும் அதிகளவான
வரவேற்பில் பெற்ற ஒரு பக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இப்பொழுது இருக்கின்ற மத்திய கிழக்கில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அதே நேரம் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பலரும் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். இந்த COVID-19 காரணமாக நாடு திரும்புவது சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இவர்கள் நாடு திரும்புவதாக இருந்தால் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்படுகின்ற சூழ்நிலைகள் என்பதாக பல பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய நாட்டு மக்கள் முகம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு மத்திய கிழக்கை மையப்படுத்தி இயங்குகின்ற ஒரு ஒரு பக்கம் என்பதால் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? எங்களுடைய நாட்டுக்கு வெளியிலே பணிபுரிகின்ற எங்களுடைய ஊழியர்கள் சார்ந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நினைக்கின்றீர்கள்? இவர்கள் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும், தங்களுடைய உறவுகளை பார்க்க வேண்டும், எப்படி நாங்கள் பார்ப்பது என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற எங்களுடைய எங்கள் நாட்டு எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இவர்கள் சார்ந்து ஏதாவது எதிர்கட்சி என்ற அடிப்படையில் அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள்? இது சம்பந்தமாக ஏதாவது பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றீர்களா? உண்மையிலே பிஷின் அவர்களே, இது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன், நான் முதலாவது தடவையாக என்னுடைய உரையிலே நான் இந்த மத்திய கிழக்கில் வாழுகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கான விடயங்களை பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். அதைத் தொடர்ந்து எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் அவர்கள் கூட ஒரு தனிநபர் ஒத்திணைப்பு பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து அது சம்பந்தமான விடயங்களையும் அவர் அந்த பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள். அதிலே நாங்களும் கலந்து கொண்டு எங்களாலும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. உண்மையிலே இன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே தொழில் புரிகின்ற எங்களுடைய சகோதரர்கள் மூலமாகத்தான் நினைக்கின்றேன் எங்களுடைய நாட்டிலே கூடுதலான ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுகின்ற அல்லது அந்நிய செலவாணி விடயங்களிலே கூடுதலாக பங்களிப்பு செய்கின்ற அவர்களை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடவில்லை. நாங்கள் என்றுமே பாராளுமன்றத்திலே அவர்களுக்காக அந்த விடயத்தை நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம், அதே போன்று நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த அரசாங்கம் அங்கிருக்கின்ற அந்த எங்களுடைய சகோதரர்களை எவ்வாறு கொண்டு வருவது என்ற அடிப்படையிலே சில செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நினைக்கின்றேன் அவற்றை கட்டம் கட்டமான முறைகளிலே அவர்கள் அவற்றை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுக்கு தெரிந்த அளவில் கூட கூடுதலான சகோதரர்களை நாங்கள் கூட நேரடியாக அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து அவர்களை கொண்டு இங்கே இலங்கையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை கூட நான் செய்திருக்கின்றேன். அதே போன்று இது சம்பந்தமான கூடுதலான விடயங்கள் நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றோம். ஆகையால் நினைக்கின்றேன் அவற்றை கட்டம் கட்டமாக நினைக்கின்றேன். சென்ற வாரம் கூட அது சம்பந்தமான 2-3 விமானங்கள் எங்களுடைய நாட்டை வந்து அடைந்திருக்கின்றது. ஆகையால் எதுவரும் காலங்களிலும் அவராக வர இருக்கின்றவர்களுக்கான தீர்வுகள் அல்லது அவர்கள் நீங்கள் சொன்னது போன்று அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த செலவுகள் அதே போன்று அவர்கள் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகளை இவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று அரசாங்கம் கவனம் செலுத்தி அவர்களுக்கான தீர்வு முறைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே அதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நிஜமாக்க, அதே போல நான் 2 முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நாங்கள் அந்த 2 முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம், இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்ட விடயங்களாக. அதே போல நேரம் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள், அந்த ஜனாசா சம்பந்தமான விடயங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அவற்றை பெரிதாக பேசக்கூடாது அல்லது பேச வேண்டாம் என்ற ஒரு கமெண்ட் ஒன்று வந்ததாக. உண்மையிலே நாங்கள் அவ்வாறான வெளி இடங்களிலே அவ்வாறான கருத்துக்களோ அல்லது அரசியல் ரீதியான லாபங்களை பெறுவதற்காக அவ்வாறு விடயங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களே அரசியல் சார்ந்த விடயங்கள், அதாவது அந்த கட்சி விவகாரம். அதான் சொல்ல வர, நான் அந்த இந்த விடயத்துக்காகத்தான் அவ்வாறு எங்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்களுடைய எதிர்கட்சியான நிலைப்பாடு என்ன, ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலைப்பாடு என்ன அடிப்படையிலே தான் நான் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தேனே ஒழிய வேறு எந்த ஒரு அடிப்படையிலும் அவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்பதை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, முஸ்லிம் சமூகம் சார்ந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இந்த COVID-19 காலப்பகுதியில் முஸ்லிம் சமூகம் சார்ந்து இந்த சுகாதார பாதுகாப்பு விடயங்களை சரியாக பின்பற்றுகிறார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. அதே போல நாங்கள் அட்டுழுகமை விவகாரம் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன், ஒரு சுகாதார அதிகாரி அதாவது PHI ஒருவர் மீது ஒரு நபர் உமிழ்ந்திருக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது, அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வாழுகின்ற சூழல், அது கிழக்காக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், குருநாகலாக இருக்கட்டும், அனுராதபுரமாக இருக்கட்டும், அவர்கள் வாழும் போது மிகவும்
நெருங்கி வாழுகின்ற ஒரு பழக்கத்தையும் உடையவர்களாக இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த வாழ்வியல் முறை அப்படித்தான் அமைய பெற்றிருக்கின்றது. எனவே இது சார்ந்து இவர்கள் சரியான முறையில் சில சட்டங்களை பின்பற்றுகின்றார்கள் இல்லை. எனவே இவர்கள் இந்த கொரோனா தொற்றை இந்த நாட்டிலிருந்து நீக்குவதற்கு சரியான விடயங்களை பின்பற்றுகின்றார்கள் இல்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. சில பெரும்பான்மை ஊடகங்கள் இவற்றை பூதாகரமாகவும் காட்டுகின்றன என்பது வெளிப்படையான உண்மையாகவும் இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு சிறுபான்மை சமூகம், இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாகத்தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இப்படியான நிலைப்பாடுகளில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் முஸ்லிம் சமூகம் ஈடுபடுகிறதாக இருந்தால் அதனை தவிர்த்து கொள்வதற்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை சமூகத்துக்கு சொல்கிறீர்கள்? அவர்களே, இதுக்கான ஆலோசனைகள் என்பது நாங்கள் எல்லோரும் இந்த நோயினுடைய நிலைப்பாட்டுகளை நாங்கள் முதலே விளங்கியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இது முஸ்லீம்களா தமிழர்களா சிங்களவர்களா அல்லது ஏனைய மதத்தவர்களா என்பதை விட நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் சொன்ன அந்த முஸ்லீம் அவருடைய செயற்பாடு நான் நினைக்கின்றேன் அது அவருடைய ஒரு அச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். அவர் செய்தது பிழை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் அது ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். இப்ப எனக்கு இதற்கு முன்னர் ஒரு வாட்ஸ்அப்பிலே எனக்கும் ஒரு 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 வீடியோ ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அது ஏனைய ஒரு சகோதரர் ஒருவர் அவரை கை அவரை வந்து அவர் அதாவது சுகாதார அதிகாரிகள் வந்து அவரை பிடித்து குவாரண்டைன் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த வீதியோரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஆகால் இது அச்சத்தினால் செய்யப்படுகின்ற செயற்பாடுகளை இன ரீதியாக காட்டுவது என்பது உண்மையிலே பிழையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் நீங்கள் சொல்லுகின்ற சில தனியார் ஊடகங்கள் இதை ஒரு பெரிதாக்கி காட்டுகின்ற ஒரு விடயத்தை சொன்னீர்கள், அதற்காக சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது இன்று எல்லா மக்களுக்கும் இந்த அச்சம் காணப்படுகின்றது. இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த தாக்கத்தினுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தவர்கள் அல்லது இதை நேரடியாக பார்த்தவர்கள் மிகவும் அச்சப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறு அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுகின்ற அறிவுரை என்னவென்றால் எல்லோரும் இது சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் அனைவரும் கவனமாக சுகாதார அமைச்சின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்ற சட்டங்களை பேணி நடக்குகின்ற நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் சொல்ல போன்ற எங்களுடைய உறவு முறைகள் அல்லது நாங்கள் இருக்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் மிகவும் நெருக்கமான உறவுகளை பேணுகின்ற இவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் இந்த காலப்பகுதிகளிலே எங்களை நாங்கள் சில வரையறைக்கு உட்படுத்தப்பட்டு எங்களுடைய இந்த முகக்கவசம் அணிகின்றது அதே போன்று எங்களுடைய இந்த தூரத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளுகின்ற விடயங்கள் அதே போன்று எங்களுடைய கைகளை கழுவுகின்றது நாங்கள் சுத்தமாக இருக்கின்ற விடயங்களிலே நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று அந்த 20 நாள் குழந்தையை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். இன்று அந்த 20 நாள் குழந்தையினுடைய தந்தை அல்லது அதனுடைய தாய் அவர்களுக்கு வைரஸ் தாக்கம் இருக்கவில்லை, ஆனால் அந்த குழந்தைக்கு வைரஸ் பரவியதாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறு யார் பாதிக்கப்பட போகின்றார்கள், இதனுடைய அந்த பாதிப்பின் மூலமாக யார் அதனுடைய பிரதிபலத்தை பெறப்போகின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனால் இன்று எங்களுடைய குடும்பத்திலே வயோதிபர்கள் இருக்கின்றார்கள், சிறுவர்கள் இருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய வரன் ஒரு செயற்பாடு அவர்களுடைய உயிர்களை பறிக்குகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தெளிவுபடுத்தி இந்த கொரோனா வைரஸிலிருந்து அரசாங்கம் அல்லது இந்த சுகாதார அமைச்சு சொல்லப்பட்ட நடைமுறைகளை சரியான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நன்றிகள். ஒரு குறுகிய கால அழைப்பினை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஆன்லைனின் ஊடாக வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இப்பொழுது இந்த ஊடக செயற்பாடுகளும் கூட பல கோணங்களில் மாறி இருக்கின்றது. இந்த COVID-19 பின்னர் நாங்கள் ஒரு புதிய நடைமுறையில் வாழ பழகி இருக்கின்றோம். எனவே இப்படியான இணையதளங்களின் ஊடாக அல்லது இணையவழியின் ஊடான செயற்பாடுகள் தான் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய ஒரு குறுகிய கால அழைப்பினை ஏற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தீர்கள். பல விடயங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் முஸ்லிம் சமூகம் சார்ந்த முக்கியமான பல விடயங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களோடு கதைக்கப்பட்டது, உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். எனவே உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தமைக்கும் மிக்க நன்றிகள் பாராளுமன்ற உறுப்பினர். நன்றி பிசின் அவர்களே, நீங்களும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை சம்பந்தமான
சில கேள்விகளை முன்வைத்ததுக்கு, அதே போன்று எங்களுடைய இந்த ஸ்கை தமிழ் இணையதள குழுக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நிச்சயமாக ஸ்கை தமிழ் என்பது மத்திய கிழக்கிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு இணையதளமாகவும் அதே நேரம் ஃபேஸ்புக் பக்கமாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவர்கள் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த சமகால விவகாரங்கள் சம்பந்தமாக அரசியல் பிரமுகர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்த குறிப்பாக கட்டார் நாட்டிலிருந்து தயாரித்து வழங்கிய சகோதரர் பாசித் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இனிவரும் நாட்களிலும் கூட முக்கியமான அரசியல் பிரமுகர்களோடு முக்கியமான விடயங்களை காலத்துக்கு பொருத்தமான விடயங்களை பேசுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஷ்வின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குட்டிஸ் எல்லாம் தயாராகிடுங்க. ஸ்கை தமிழ் வழங்கும் கிட்ஸ் டேலண்ட் ஷோ மிக விரைவில் கிட்ஸ் டேலண்ட் ஷோ 2021 ஸ்கை தமிழில். கடந்த 18 வருட காலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூக் கார் சர்வீஸ் அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக ப்ரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு திசு பாக்ஸ் ஒன்றும் ப்ரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூக் கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி டிரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ்.